என்னை மையப்படுத்தி மாமன்னன் சினிமா எடுக்கப்பட்டிருந்தால் அது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு கிடைத்த வெற்றி என்று அவினாசி எம்எல்ஏ தனபால் கூறியுள்ளார். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கி உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு நடித்த மாமன்னன் திரைப்படம் நேற்று முன்தினம் வெளியானது. இதில் சேலம் மாவட்டம் காசிபுரம் என்ற தொகுதியில் சமத்துவ சமூக நீதி மக்கள் கழகம் என்ற கட்சியின் எம்எல்ஏவாக வடிவேலு நடித்துள்ளார். தமிழகத்திலிருந்து சிங்கப்பூருக்கு கடத்தப்பட்டு அங்குள்ள அருங்காட்சியகத்தில் உள்ள கோவில் சிலைகள் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 10,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபி சைலேஷ் யாதவ் அறிவித்துள்ளார். இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை கண்காணிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியில் ஒரு கால பூஜை செய்யும் பூஜாரிகளும் தங்கள் வருகை பூஜை விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவால் பூசாரிகள் கொந்தளிப்பில் உள்ளனர். சென்னையில் இருந்து மதுரைக்கும் மதுரையில் இருந்து சென்னைக்கும் வரும் 10ஆம் தேதி முதல் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தன் சேவையை மீண்டும் துவங்குகிறது. சென்னையில் இருந்து மதுரைக்கு ஸ்பைஸ் ஜெட் விமானம் இயக்கப்பட்டு வந்தது. சில காரணங்களால் இந்த சேவை நிறுத்தப்பட்டது. இந்த சேவை மீண்டும் துவங்க உள்ளதாக அந்நிறுவனம் தன் இணையதளத்தில் அறிவித்துள்ளது. அமைச்சர் உதயநிதி தொடர்ந்து நடிக்க வேண்டும், மாமன்னன் படமே தன் நடிப்பில் வெளியாகும் கடைசி படம் என கூறியிருப்பதை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சட்ட அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தமிழகம் மற்றும் கேரளா, கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காட்டும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜூலை 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கை தமிழக அரசிடம் ஜூலை 15ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் இன்று அது குறித்து கோவையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. கோவை, மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 15ஆம் தேதி தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. தமிழகத்தில் தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்களுக்கான மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது நீக்கத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தன் ஆதரவாளர்களை கட்சி பதவிகளில் அவர் நியமித்து வருகிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் பிரச்சினை துவங்கிய முதல் நாள் முதல் ஆளுநரும் முதலமைச்சரும் கடிதங்கள் வாயிலாக வார்த்தை போர் செய்து வருகின்றனர். செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவான உடனேயே ஆளுநர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியதும் அதற்கு அவர் பதிலளித்ததும் முழுமையாக வெளிவராத விவகாரங்களாகி போயின. தற்போது விவகாரம் முற்றி இருப்பதால் 1-2 கடித பரிமாற்ற விவரங்கள் வெளியே கசிய துவங்கி உள்ளன. ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் மற்ற கட்சியினர் கருத்துக்களை பொதுவெளியில் வெளிப்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுப்பது துரதிருஷ்டவசமானது என்று கருத்து தெரிவித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கரூர் விளையாட்டு மைதானத்தில் பாஜக பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளித்துள்ளது. முன்னதாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நீர் ஆதார பிரச்சினைகள் குறித்து பேச்சு நடத்தும் குழுவிற்கு எங்கள் அதிகாரிதான் தலைவராக இருப்பார் என்று கேரள மாநில நீர்வளத்துறை அடம் பிடிக்கிறது. தமிழகம் கேரளா இடையே முல்லை பெரியாறு அணை பிரச்சினை தொடர்கிறது. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் மறு ஆய்வில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பாதிப்பு பெருமளவு குறைந்த பிறகும் விரைவு ரயில் கட்டணத்தில் சாதாரண கட்டண பயணியர் ரயில்கள் இயக்கப்படுவதால் பயணியர் அதிருப்தி அடைந்துள்ளனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில சிறு சேமிப்பு திட்டங்களில் ஜூலை செப்டம்பர் காலாண்டுக்கான வட்டி விகிதங்களை 0.3% வரை உயர்த்தி நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வட மாநிலங்களில் இருந்தபடி நாடு கடந்த மற்றும் தேசிய அளவில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் தாதாக்களை கண்காணித்து ஒடுக்கும் வகையில் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் போலீசாருடன் இணைந்து ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ள என்ஐஏ முடிவு செய்துள்ளது. டெல்லி நிர்வாக அதிகாரத்தை தன்வசப்படுத்த முயற்சிக்கும் மத்திய அரசின் அவசர சட்டத்தை எதிர்த்து டெல்லி அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசுக்கும் துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனாவுக்கும் இடையே
அதிகாரம் மற்றும் நிர்வாக விஷயத்தில் அடிக்கடி மோதல்கள் நடக்கின்றன. டெல்லி மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவுக்கு மேலும் 3 ஆண்டுகள் பணி நீட்டிப்பு வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இருந்து தனியார் பேருந்து ஒன்று 32 பயணிகளுடன் புனே நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததில் பயணிகள் 25 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர்.